அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறியாத தகவல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையுடைய ஒரு அம்சம், ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியில் எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அதை திரும்பவும் நம்மளையே அனுப்பக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியுடைய காட்சியை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இயற்கை அப்படிங்கிறது நிறைய அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இந்த ஒரு வீடியோவானது இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ சக்தியில் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். கடவுள் இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் காரணங்கள் இருக்கதா செய்யுது. இயற்கையுடைய அதிசயம் இல்லை, இயற்கை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்ற விஷயமாக தான் இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் எந்த பொருளை போட்டாலும் அதை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இதுக்கு காரணம் ஒரு பக்கம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்பட்ட முக்கியமான காரணம் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் அப்படிங்கிற இந்த விஷயத்த கடவுள் வந்து ஆன்மீக வழியில் தான் செய்திருக்காரு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உண்மையானது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமி அப்படிங்கிறது மனிதர்களால் இன்னும் அறியப்படாத நிறைய மர்மங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அருவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மர்மமானது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அருவிகளுடைய அதிசயம் பலருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கக்கூடிய நானிகோட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு நீர்வீழ்ச்சியானது அமைக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் கண்டுபிடித்த இயற்கையுடைய பல அதிசயங்களை பார்த்து நம்ம எல்லோருமே நாளுக்கு நாள் வியந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நானிகோட்டில் இருக்கக்கூடிய இந்த தலைகீழ் நீர்வீழ்ச்சி நம்ம வியக்க வைக்கிற ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். நானிகாட் அப்படின்னு சொல்லப்படுற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொங்கன் கடற்கரை மற்றும் டெக்கான் பீடபூமிக்கு பக்கத்தில் இருக்க கம்பீரமான ஒரு மலைத்தொடர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரமிக்க வைக்கிற மலைப்பாதையில் இயற்கை அழகை ரசிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க. இது தவிர இந்த இடத்துடைய நட்புறவு பயணத்தை அனுபவிக்க உங்களை அழைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நீர்வீழ்ச்சி மும்பையில் இருந்து சுமார் 3 மணி நேர பயணத்தில் புனேவில் இருக்க ஜீனர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக நானிகேட் நீர்வீழ்ச்சி, நானாகாட் நீர்வீழ்ச்சி இல்லை நானாகாட் அருவி அப்படின்னு இந்த ஒரு இடமானது அழைக்கப்படுது. இது ஒரு மர்மமான மலை அப்படின்னு சொல்லலாம். எதிர் திசையில் பாயக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி எந்த பொருளை போட்டாலும் அதை திருப்பி நம்மிடமே அனுப்புது அப்படின்ற விஷயத்த எல்லோரிடையே ஒரு வியப்பை ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு. இது எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதே ஒரு ஆச்சரியம் உருவாகுது. இந்த நீர்வீழ்ச்சி கீழிருந்து மேல் நோக்கி பாய்வதில்லை, மாறா இந்த நீர்வீழ்ச்சியுடைய நீர் பாயும் போது வேகமாக காற்று அடிக்குது அப்படின்னும், அந்த காற்றுடைய பலத்த சக்தியால் மேல் நோக்கி தண்ணீரானது தள்ளப்படுது அப்படின்ற விஷயம்தான் இங்கு நடக்கிற அறிவியல் பூர்வமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையேற்ற பாதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வர்த்தகத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சத்ரபதி சிவாஜி காலத்தில் இந்த மலைப்பகுதி பயன்பாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய பழங்கால குகைகளும் கல்பானைகளை கடந்த நிறைய கால வரலாற்றுகளை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவநாகரி மற்றும் பிராமி எழுத்துக்கள் இருக்க கல்வெட்டுக்கள் உள்ள நானாகாட் மலையேற்றத்தின் முடிவில் ஒரு பழங்கால குகையும் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு இந்த குகையானது நம்பப்படுது. இந்த பகுதியில் சதவாகன் அப்படிங்கிற வம்சத்துடைய ஆட்சிக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய சூரியன், இந்திரன், வாசுதேவன் அல்லது கிருஷ்ணன், சந்திரன் மற்றும் யமன் மாதிரியான கடவுள் பற்றின நிறைய வரலாற்று தகவல்களையும் நம்மால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும், வேதங்கள், சடங்குகள் மற்றும் தாவதிக ஆட்சிகளை பற்றின நிறைய தகவல்களும் இருக்குது அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நானாகோட்டை பார்க்கும்போது ஒரு சுற்றுலா பயணிக்கும் இந்த இடத்தை பார்க்கும்போது பூமியுடைய சொர்க்கமாக இது திகழ்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நானாகோட் மலைப்பகுதி ஏற ஆர்வலர்களிடையே மிகவும் பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு
பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு மலையேற்றத்திற்கு வர்றவங்க எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருது. ஆர்வத்தோடு மலையேற்றம் செய்வது மூலியமாக புவியீர்ப்பு விதி அறியாத அழகிய வெள்ளை நீர்வீழ்ச்சியை காணலாம். ஆனாலும் மழைக்காலத்தில் நானக்கோட் நீர்வீழ்ச்சி பார்க்க ஏற்ற இறக்கமாகவே காட்சியளிக்குது அப்படின்னு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய வித்தியாசமான இந்த சம்பவம் தான் இதுக்கு காரணம். எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது திரும்பவும் மேல் நோக்கி தான் போகுது அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. இது ஒரு பக்கம் அறிவியல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நிறைய ஆன்மீகவாதிகளாலும் பொதுவான மக்களாலும் இது கடவுளுடைய ஒரு அற்புதம் அப்படின்னே நம்பப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போனால் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. மலைத்தொடர் பக்கத்தில் பலத்த காற்று வீசுறதால இங்கே குளிர்ச்சியான சூழல் தான் இருக்குமா. அதனால் சில அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் சூடான ஆடைகளை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு குடை, சில தின்பண்டங்கள், பிஸ்கட் பாக்கெட், தண்ணீர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் நீர்வீழ்ச்சிக்கு மலை ஏறினா தாகமும் பசியும் அதிக அளவில் ஏற்படும். ட்ரக்கிங் ஷூக்கள் போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மழைக்காலத்தில் பார்வையாளர்களுடைய வசதிக்காக பாதைகள் நல்ல விதமாக குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்கள் தங்களுடைய வாகனத்து மூலியமாகவும் மலை உச்சிக்கு ஓட்டி போகிறாங்க அப்படின்னும், அங்கு சிறிய மொட்டை மாடியில் சூடான தின்பண்டங்களையும் தேநீரையும் உட்கொண்டு இந்த நீர்வீழ்ச்சியுடைய அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அழகையும் தாண்டி இந்த ஒரு மர்மம் எதனால் உருவாச்சு அப்படின்ற கேள்வி இன்னமும் கூட நிறைய மக்களிடையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு பருவமழை காரணமாக நிறைய மழை பெய்கிற அந்த டைப்பில் போய் இந்த ஃபால்ஸ் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆச்சரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த அருவி தலைகீழாக போகிறதுக்கு ஆன்மீக ரீதியாக பலராலையும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இந்த நீர்வீழ்ச்சிகளுக்கு இடையில் ஒரு மர்ம குகை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குகையில் சூரியனாருக்கான ஒரு கோவில் இருக்குது அப்படின்னும், அந்த சூரியனாருடைய சக்தி தான் இந்த ஒரு அருவி வந்து மேல் நோக்கி பாயுது, இதில் தலைகீழாக வந்து வாட்டர் ஃபால் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலனா கூட நம்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் உண்டாகுதோ அதை பற்றியும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் எந்தளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு தான் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. சூரியனார் கோவிலில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது அப்படின்னும், சூரிய ஒளியானது இந்த சூரியனாருடைய சிலை மீது இந்த அருவியை தாண்டியும் கூட வந்து விழுது அப்படின்ற ஒரு அதிசயமும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது நம்ம எல்லோருடையும் ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆர்வம் உண்டாகலாம். கண்டிப்பாக இது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறதா இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நயாகரா அப்படின்னு சொன்னால் அதாவது நீர்வீழ்ச்சினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நயாகரா தான். நயாகராவையும் மிஞ்சும் அளவுக்கான நிறைய நீர்வீழ்ச்சிகள் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்றது உண்மை தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பற்றி சொல்லப்படுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட இதை பற்றின ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை காட்சி பேழையாக நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. மலை உச்சியிலிருந்து ஆர்ப்பரித்து விழக்கூடிய அருவிகளை பார்க்கும்போதே நம்முடைய கண்களுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையுடைய அதிசயங்களில் நீர்வீழ்ச்சிகளும் ஒன்று. எல்லா நீர்வீழ்ச்சிகள்லையும் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக குளிக்க முடியாது அப்படின்ற விஷயமும் உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு ஒரு விஷயத்துக்கு அந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரபலமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீர்வீழ்ச்சி அது பாயக்கூடிய திசையை வைத்து தான் இது வந்து ரொம்பவே வந்து புகழ் பெற்றிருக்கு அப்படின்னாலும், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சரபோஜி மன்னருடைய காலத்தில் இது வர்க்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது, வர்த்தகத்துக்காக. அந்த சமயத்திலே இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படின்னு பலராலையும் சொல்லப்படுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தால் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய மர்மமான அறிவியல் ஆன்மீக உண்மைகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.